Hi friends, welcome to Vasni Artistry and Kitchen. இன்னைக்கு நம்ம வந்து வெஜ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம காய்கறிகள், உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எடுத்துக்கோங்க. 4 டொமேட்டோ எடுத்திருக்கேன், ஆனியன் 2 பெருசு எடுத்திருக்கேன். அப்புறம் இப்போ வந்து நான் நெய் ஊற்றிருக்கேன். இது ஃபுல்லாகவே நெய் ஊற்றி தான் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, அப்புறம் ஏலக்காய் 2 போட்டு தாளிச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா அது ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாங்க. அப்புறம் க்ரீன் சில்லி, நான் ஒரு 4 க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். இந்தளவுக்கு நம்மளுக்கு அந்த ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சில்லி பவுட்ரு, அப்புறம் கரம் மசாலா, சிக்கன் மசாலா, அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் சொல்லுவாங்களோ அதை ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணல, நான் இந்த மாதிரி தான் ஆட் பண்ணுவேன். இதை வந்து எண்ணெயிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கலரும் கொடுக்கும், அதுக்கப்புறம் வந்து நல்லா அந்த வாசமும் வந்து உங்களுக்கு வராது. அதுக்கப்புறம் புதினா போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதில் நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன், கசகசா, அப்புறம் ஏலக்காய் 2, அதுக்கப்புறம் புதினா போட்டிருக்கேன். புதினா வந்து ஏன் அரைச்சி போட்டோன்னா அந்த உங்களுக்கு பிரியாணி கலர் வரும். இந்த புதினா போட்டிங்கன்னா தான் அந்த பிரியாணி கலர் வரும், இல்லாட்டினா அந்த ரெட் கலர் அந்த மாதிரி தான் வரும். நம்ம பிரியாணி அந்த கலர் வேணும்னா அந்த புதினா வந்து இந்த மாதிரி அரைச்சி போடணும். இதெல்லாம் போட்டு மசாலா வாசனை வந்து போகிற வரைக்கும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து 4 தக்காளி வந்து நான் ஆட் பண்ணுறேன். நல்லா பழுத்த தக்காளி 4 ஆட் பண்ணுங்கள், மீடியம் சைஸ் தான். பிரியாணிக்கு நான் வந்து நிறைய காய்கறிகள் வந்து எடுத்துருக்கிறதுனால நான் 4 தக்காளி வந்து நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கம்மியான காய்கறிகள் எடுத்துருந்தீங்கன்னா 2 தக்காளியே உங்களுக்கு போதும். நான் அரிசியை கம்மி பண்ணிவிட்டு காய்கறிகள் எப்பயுமே வெஜ் பிரியாணிக்கு நிறையா தான் போடுவேன். நல்லா இந்த அளவுக்கு வதங்கிச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து காய்கறிகள் போட்டு அதில் வந்து மசாலா வந்து சேர்கிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க ஒரு 5 நிமிஷம். இந்த அளவுக்கு கிளறி கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா அது மசாலாலாம் உள்ளே இறங்கிடும் நல்லா காய்கறியில். இப்போ வந்து நம்ம அந்த களைஞ்சி வச்சுருக்க அரிசி எடுத்து போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் நார்மல் அரிசி, நம்ம வீட்டில் சமைக்கிற அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அந்தளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. வந்து நம்ம பிரியாணி விசில் வந்துருச்சு. விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே வந்திருக்குங்க பிரியாணி, ரொம்பவே மைல்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் அடியில் ஃபுல்லாக அந்த மசாலா இருக்கும் எல்லாம் ஒன்று போல் கலரி விட்டிங்கன்னா தான் சேமாக அந்த கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஃபைனலாக வந்து நம்ம பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். நான் தனியாக போட்டு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.